தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஸோ அவுட்டோரில் இருந்து உங்களுக்கு அந்த ஷூட் பண்ணுறதுனால மைக்கு இல்லை, வீடியோ குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே என்னென்னா, 7.5% ரிசர்வேஷன் வர கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தமிழகத்தில் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் அந்த எம்பிபிஎஸ் இடங்கள் பிடிஎஸ் இடங்கள் இருக்குது. இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்டு வந்து இந்த வருடத்துக்கு எவ்வளோ வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோ டெய்லி சார் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஒரு 10-12 சீட்டுக்கு மேலே அதிகமாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், அதை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன், வேறு யாரும் யாரை பற்றி நான் சொல்லலை. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனில் வர இந்த கோட்டா நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 569 இடங்கள் இருக்குது இந்த வருடத்திற்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த 569 எம்பிபிஎஸ் இடங்கள் சொல்லி பார்க்கும்போது 455 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது, 114 பிடிஎஸ் இடங்கள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் சேர்த்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 130 சீட்டு எம்பிபிஎஸ் கொடுக்குறாங்க, இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 325 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது கவர்மெண்ட் காலேஜுக்கு. இதெல்லாமே 7.5% ரிசர்வேஷனில் வர கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்மெண்ட் டெண்டல் காலேஜ் இருக்குது, இதுக்கு வந்து 13 சீட் இருக்குது, 101 டெண்டல் சீட் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா 20 இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 101 இடங்கள் இருக்குது. ஓவராலாக வந்து 569 இடங்கள். ஸோ இதனோட ஸ்ப்ளிட்டப் வந்து இது தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு நான் சொன்னேன், இந்த லாஸ்ட் இயரில் 554 சீட் இருந்தது, இந்த வருடம் தான் வந்து 569 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நமக்கு. கிட்டத்தட்ட 10 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனதுனால இது கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்ச வருமானம், ரொம்பலாம் குறையாது, ஓரளவு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து யாரோட ஸ்டேட்டஸ்னால் 7.5% ரிசர்வேஷன் வர கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அடுத்த க்வெஸ்சன் என்ன வரும்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இவங்க தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கட்டாயம் கிடையாது, தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் ஆங்கில வழியில் படிச்சிருந்தாலும் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அது மட்டும்தான் கட்டாயம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற 4500 சீட்டுக்கு மேலே இருக்குது எம்பிபிஎஸ் இடங்கள். அந்த 4500 சீட்டில் இருந்து 7.5% ரிசர்வேஷனில் எடுக்கும்பொழுது அதில் ஒரு 325 இடங்களை தனியாக பிரித்து எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் கொடுக்குறாங்க அந்த 7.5% வர இந்த ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால் இந்த வருடம் நமக்கு அப்ளை பண்ண போகிறாங்க ஸ்டேட் கோட்டா, கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கோட்டாக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு நமக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த கோட்டாவில் நீங்கள் வரீங்கன்னா அதில் 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணி, அதாவது அதை மார்க் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 7.5% ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.